Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will see the effective engineering book and the points. So, in the particular section, building strong relationships. Over effective engineering, the team, stakeholders, neighbor departments, strong relationships build. Regular touch base, product manager, manager, senior manager, vision, future roadmap, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இட் மைட் பி வித்இன் தி டீம், இல்லைனா மேனேஜ்மெண்ட் கூட, இல்ல ப்ராடக்ட் மெம்பர்ஸ் கூட, இல்ல பக்கத்து டீம் கூட, இல்ல பிளாட்ஃபார்ம் டீம் கூட. ஸோ நிறைய டீம்ஸ் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் நிறைய இன்புட்ஸை கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் டீம் மெம்பர்ஸோட பேசுகிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறீங்க. ஃபியூச்சரில் என்ன ஆகுதுன்னா, சே ஏடபிள்யூஎஸ்ல உங்களுக்கு ஏதோ ஒரு சேலஞ்சஸ் வருது, ஒரு இஷ்யூ வருதுன்னா, நீங்கள் அதை தேடுறதுக்கு பதிலாக, அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பிங் பண்ணீங்கன்னா, தே மைட் ஆல்ரெடி சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சொல்யூஷன் கிடைக்கும் வித் அ கிரேட் எக்ஸ்பிளேஷன். ஸோ இது இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாகவும் நெட்ஒர்க்கிங் மூலமாகவும் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டு இருக்கு, அவங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நெட்ஒர்க்கிங் மூலமாக. பிகாஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி இல்லைனா பேட்டர்னாக அது இருக்கும். இந்த பேட்டர்ன் இருந்தால், இந்த ப்ராப்ளம் இந்த பேட்டர்னில் வந்துச்சுன்னா இந்த சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பேட்டர்னில் இருக்கும்போது அந்த சொல்யூஷன்ஸ் நம்ம ஒரு ஹெல்ப்பாக கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆட்டிடியூடை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கெரியரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.